ஒரு பறவை இருக்குது, ஒரு பறவை மேலேருந்து கீழே பறக்கணும். அம்மா அப்பா பறந்துட்டாங்க, இந்த பறவை இருக்குது, இந்த பறவைக்கு இருக்கிற குட்டி இதுடைய தம்பி தங்கச்சி எல்லாம் பறந்துருச்சு. ஆனால் அந்த பறவைக்கு பறக்கிறதுக்கு பயம், ஏன் பறந்தா கீழே விழுந்துருவோன்னு பயம். அம்மா அப்பா பறந்துட்டாங்க, அதை பார்த்து நம்பிக்கை வரலை. நம்மளை விட கீழே இருக்கிறவங்க பறந்துட்டாங்க, அதை பார்த்தும் நம்பிக்கை வரலை. நம்ம பயம், நம்ம பறப்போமா அப்படின்ற பயம் ஒடியே வந்து அந்த எஜ்ஜில் வந்து இப்படி நின்றும் பயம், பறக்க முடியுமா, கீழே விழுந்துருவோமா அப்படிங்கிற பயம். யாராவது சாப்பாடு கொடுக்க மாட்டாங்களா அப்படின்னு சுற்றிக்கிட்டே இருக்குது. பறந்தால் தான் சாப்பாடு கிடைக்கும், பறக்கலைன்னா சாப்பாடு கிடைக்காது. அம்மா பறந்துட்டாங்க, அப்பா பறந்துட்டாங்க, தம்பி தங்கச்சி எல்லாம் பறந்துட்டாங்க, இதனாலும் பறக்கிறதுக்கு நம்பிக்கை வரலை. இப்போ இந்த அம்மா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு சாப்பாடு எடுத்துகிட்டு போகிறான். ஒரு சாப்பாடு எடுத்துகிட்டு நம்ம பறக்க முடியாத ஃப்ரெண்ட் இருக்கார்ல அவர்கிட்ட போகிறாங்க. சாப்பாடு எடுத்து போடுறோன்னே நிம்மதி, அம்மாவுக்கு நம்ம மேலே பாசம் அன்பு, நம்மளுக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு வராங்க அப்படின்னு நினச்சி இப்படி போகிறாங்க. இப்படி போகும்போது சாப்பாடு வரும் அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அம்மா இங்கே நிற்கிறாங்க, பறவை இங்கே நிற்கிது, இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் வந்தால் சாப்பாடு கிடச்சிரும். ஆனால் அம்மா வரமாட்டேங்க, இங்கே இருந்து எக்கி பார்க்குறாரு, எட்டி பார்க்குறாரு, சாப்பாடு கிடச்சிரும்னு பார்க்குறாரு, கிடைக்க மாட்டேங்குது. கொஞ்சம் எட்டின உடனே கீழே விழுந்துடும். கீழே விழுந்தாச்சு, ஃபஸ்ட்டு 10 செகண்டுக்கு பயம், ஐயையோ கீழே விழுந்துட்டோமே, அம்மா இப்படி சதி பண்ணிட்டாங்களே, சாப்பாடு கொண்டு வர மாதிரி ஏமாத்திட்டாங்களே அப்படின்ட்டு. கீழே விழுந்து 10-11 செகண்டில் ஆட்டோமேட்டிக்காக பறக்க ஆரம்பிச்சிடும். அந்த பறவை ஆட்டோமேட்டிக்காக பறக்க ஆரம்பிச்சிருது. இப்போ தான் அந்த பறவைக்கே தெரியுது, நம்மளால் பறக்க முடியும்னு தெரியுது. இது ஒரு சாதாரணமான கதை. இது பார்த்தீங்கன்னா 10th class இங்கிலீஷ் புக்கில் இருக்குது, அதில் இருந்தால் சுட்டேனா. இது எதுக்கு 10th class புக்கில் கொடுத்துருக்காங்க, இந்த கதையில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு பறவையுடைய கதை கிடையாது, இது நம்மளுடைய கதை. நம்மளால் பறக்க முடியாது, எனக்கு இது வராது, என்னால் இது முடியாதுன்னு நம்ம நினைக்கும்போது, நம்ம பக்கத்தில் இருக்கவங்களோ, நம்ம அம்மா அப்பாவோ, நம்ம வாத்தியாரோ, உன்னால் முடியாதுன்னு நீ நினச்சாலும் பரவாயில்ல, உன்னால் முடியும்ன்ட்டு நான் நினைக்கிறேன்னு நம்ம மேலே ஒரு நம்பிக்கை வைப்பாங்க பாருங்கள். அந்த நம்பிக்கை ஒவ்வொரு மனுஷனுக்கும் அவசியம். நீங்கள் முடியலன்னு நீங்கள் நினச்சாலும் பரவாயில்ல, உங்கள் அம்மா சொல்கிற ஒரு வார்த்தை, உன்னால் முடியும்னு சொல்கிற ஒரு வார்த்தை, உங்கள் வாத்தியார் சொல்கிற ஒரு வார்த்தை, உங்களால் முடியும்னு சொல்கிற அந்த ஒரு வார்த்தை, அதில் இருந்து மோட்டிவேஷன் எடுத்துக்கோங்க. என்றைக்கு உங்களால் முடியாதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ, அப்போ பக்கத்தில் இருக்கிறவங்க கொடுக்குற மோட்டிவேஷனுக்காக பண்ணி, பக்கத்தில் இருக்கிற அந்த ஜீவனுக்காக, நம்மளை நம்பி இருக்கிற அந்த ஜீவனுக்காக கண்டிப்பாக ஒரு முயற்சியை போடும்.